ஹாய் எல்லோருக்கும், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ. உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 7 டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல் வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக போடுற ஹேர் ஸ்டைல்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் ஆஃபீஸ் போகிறவங்க, அப்புறம் காலேஜ் போகிற பசங்களுக்கு எல்லாருக்குமே இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ 7 வித்தியாசமான ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுனால இது அவங்கவுங்க ஃபேஸுக்கு எப்படி சூட் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த ஹேர் ஸ்டைல் வந்து சூஸ் பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம், மிக்ஸ் அண்ட் மேட்ச் மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ 7 விதமான ஹேர் ஸ்டைல் என்னெல்லாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபஸ்ட்டு ஹேர் ஸ்டைல். இது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். இது என்னென்னா நம்ம பெரியவங்க கூட நம்ம வந்து இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கலாம், ரொம்ப சிம்பிள் அண்ட் எலிகண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக வந்து ஒரு லேயர் வந்து நான் பிரித்து எடுத்துக்கிறேன். அதாவது நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்கிற நம்ம பஃப் வைக்கிற மாதிரி நம்ம எடுப்போம் இல்லையா, ஸோ ரெண்டு பக்கமும் பார்ட்டிஷன் பண்ணிவிட்டு இந்த ஹேரை வந்து நான் பிரித்து எடுத்துக்கிறேன். பிரித்து எடுத்த ஹேரில் மட்டும் கொஞ்சமாக ஒரு பின்னல் பண்ண போகிறேன். அதாவது ஒரு முன்னாடி நம்ம பிரித்து எடுத்துருக்கோம்ல அந்த இதில் வந்து ஒரு நார்மல் நம்ம மூணு காலில் பின்னல் பண்ணுவோம்ல, ஸோ அந்த பின்னல் போட போகிறேன். இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த சம்மருக்கு அதுவும் இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இந்த சம்மர் டைமுக்கு கொஞ்சம் கசகசன்னு எல்லாமே இந்த ஹேர் ஸ்டைல் வந்து இருக்கும். ஸோ அடியில் இருக்கிற முடியெலாம் இல்லாமல் கரெக்டாக நம்ம வந்து இந்த பின்னல் வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இது உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் அந்த பின்னல் போட்டுட்டு அந்த பின்னலோடு சேர்த்து நம்ம எல்லா முடியுமே சேர்த்து நம்ம வந்து ஒரு போனி மாதிரி போட போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஹேர் ஸ்டைல். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டைலு இது வந்து நம்ம வீட்டில் இருக்கும்போது எப்போ வேணால் போட்டுக்கலாம். இது வந்து இந்த சம்மருக்கும் ரொம்பவே இது ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி நல்லா தூக்கி ஒரு போனி டெயில் போடுறதுனால கொஞ்சம் கசகசன்னு இல்லாமல் நமக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஹேர் ஸ்டைலோட அவுட்புட்டு. நம்ம இப்போ ரெண்டாவது ஹேர் ஸ்டைல் பார்த்துடலாம். ரெண்டாவது ஸ்டைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே ரொம்ப ஈஸியான ஒரு ஹேர் ஸ்டைல் தான். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். குட்டீஸ்க்கெலாம் வந்து குட்டீஸே போட்டுருவாங்க கிட்டத்தட்ட சொல்லப்போனால். அந்த மாதிரி ரொம்ப ஈஸியான ஒரு ஹேர் ஸ்டைல் தான். ஸோ நம்ம ஆல்ரெடி பண்ண மாதிரி கொஞ்சமாக ஹேர் வந்து எடுத்து அதை வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நம்ம செக்யூர் பண்ணிக்கலாம். இதில் வந்து என்னென்னா இதுலேயே நிறைய வேரியேஷன்ஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் கீழே வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு டக் இன் பண்ணியும் பண்ணிடலாம். அப்படி இல்லாமல் இன்றைக்கி நான் ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒன்று காமிச்சிருக்கேன். இது இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரெட்டைக்கால் பின்னல்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டு காலில் பின்னல் போடுறது, அது மாதிரி ரெண்டு பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு இந்த எண்டுலேருந்து முடி எடுத்து இந்த எண்டில், அப்புறம் இந்த எண்டுலேருந்து ஹேர் எடுத்து இந்த எண்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம பின்னல் போடும்போது இது வந்து ரெட்டைக்கால் பின்னல்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பின்னல் கிடைக்கும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு பின்னல் போட்ட மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஹேர் ஸ்டைல். இதுவுமே இந்த சம்மருக்கு ரொம்ப ஆப்டான ஒரு ஹேர் ஸ்டைலாக இருக்கும். ஸோ நீங்கள் வெளியே போகும்போது காலேஜ்க்கோ இல்லை நம்ம வெளியே எங்கேயாவது ஆஃபீஸ்க்கு பார்ட்டிஸ்க்கெலாம் போகும்போதே போட்டு போகிறோன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பின்னலில் என்னென்னா நடுவில் வந்து சின்ன சின்னதாக அந்த பீட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வச்சு போட்டு வச்சுருந்தோன்னா நம்ம பார்ட்டி சப்பம் போடுறதுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல் பின்னலையுமே இந்த மாதிரி ஃபுல்லாகவே பின்னிடுங்க. இந்த ஹேர் ஃபுல்லாகவே உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு ரெண்டு சைட்லேருந்து எடுத்து, ஒரு சைட்லேருந்து எடுத்து இன்னொரு சைடில் செக்யூர் பண்ணிக்கணும். ஸோ அதில் வந்து நம்ம டைட் வச்சு அப்படியே பின்னிக்கணும்.
ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே பின்னல் பின்னி முடித்து கீழே வந்து ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் ஹேர் ஸ்டைல் இது தான். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பின்னலுக்கு நடுவில் தான் சின்ன சின்ன பீட்ஸ் மணி இருக்கும் இல்லையா, ஸோ அதை வச்சுட்டு பண்ணோன்னா நமக்கு வந்து பார்ட்டி வேர்க்கெலாம் போகும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுதான் ரெண்டாவது ஹேர் ஸ்டைலோட அவுட்புட். இப்போ வந்து தேர்ட் ஸ்டைல் பார்த்துடலாம். ஸோ இது வந்து என்னென்னா அந்த ஃப்ரெஞ்ச் பிளாட்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைலு. ஸோ இதுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் இருந்து, அதாவது ஃப்ரண்ட்டில் கொஞ்சமாக முடி எடுத்து அதை வந்து நம்ம வந்து மூணு கால் பின்னல் மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து ஃபுல்லாக பின்னல் மாதிரி போடக்கூடாது, அதாவது ஃப்ரண்ட்டில் முடி எடுத்து கொஞ்சமாக ஒரு ரெண்டு கால் போட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணிடணுன்னா சைட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் ஒரு ஸ்ட்ராண்டாக ஹேர் எடுத்து அதோட செக்யூர் பண்ணி கனெக்ட் பண்ணணும். அதாவது இந்த சைட்லேருந்து ஒரு இதை எடுத்து இந்த மூணாவது காலில் கனெக்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் அந்த சைடில் எடுத்து போடும்போது அந்த பக்கத்துலேருந்து ஒரு ஸ்ட்ராண்ட் எடுத்து அந்த இதோட இணைச்சிக்கணும். ஸோ இதுதான் வந்து ஃப்ரெஞ்ச் பிளேட் போடுறது. ஸோ இது வந்து செல்ஃபாக போடுறதுக்குமே ரொம்ப ஈஸி தான். ஸோ ஒரு ரெண்டு மூணு வாட்டி ட்ரை பண்ணோனாலே நமக்கு கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு பக்கமே மாறி மாதிரி ஒரு ஒரு பின்னல் ஒரு காலோட இந்த சைட்லேருந்தும் அந்த சைட்லேருந்தும் மாறி மாறி எடுத்து போடுவோன்னா நமக்கு வந்து இந்த ஃபுல்லாகவே ஃபுல் முடியையுமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்ட மாதிரி நல்ல ஒரு பிரெய்ட் கிடைக்கும் நமக்கு. ஸோ நம்மளுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு இந்த பின்னல் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இது என்ன பண்ணிடலாம்னா இப்படியே விட்டுட்டு அந்த அந்த பின்னல் போட்ட இடத்துல மட்டும் செக்யூர் பண்ணிவிட்டு ஓப்பன் ஹேராகவும் விட்டுறலாம். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃபுல்லாகவே நம்ம வந்து ஃபுல்லாகவே பின்னி முடிச்சாச்சு. ஸோ இப்போ மூணு காலையும் என்ன பண்ணிடலாம்னா கீழே இருக்கிற அந்த ஃபுல் முடியோட மூணு காலையும் பார்ட்டிஷன் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக பிரெய்ட் போடுவோம் இல்லையா, நான் நார்மலாக பின்னல் போடுற மாதிரி அதோட சேர்த்து அப்படியே இணைச்சி மூணு கால் பின்னலாக அப்படியே போட்டுக்கலாம். இல்லை ரெண்டு கால் பின்னல் போடுறவங்களும் போட்டுக்கலாம், இல்லை பிளெயினாகவும் அப்படியே விட்டுறலாம். ஸோ இதுலேயே வந்து 3 வெரைட்டிஸாக நம்ம வந்து பண்ணிக்கலாம் மாற்றி மாற்றி. இப்போ வந்து ஃபுல்லாக வந்து பின்னல் போட்டாச்சு. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும் நமக்கு ஃபுல்லாக இந்த பின்னல். இதுதான் ஃப்ரெஞ்ச் பிளேட்னு சொல்லுவோம் இல்லையா, ஃப்ரெஞ்ச் பிளேட்னு அந்த ஸ்டைல் இது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே கொஞ்சம் ஈஸி தான் இதுவுமே, ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து சைடில் வந்து வகுடு எடுத்துக்கணும். சைடில் வகுடு எடுத்துகிட்டு மேலே வந்து இது நம்ம ட்விஸ்ட் பண்ண போகிறோம், நார்மல் ட்விஸ்ட் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி மேலே கொஞ்சமாக முடி எடுத்துட்டு அது ஒரு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த சைட்லேருந்து ஒரு ஸ்ட்ராண்டாக நம்ம ஹேர் எடுத்து நம்ம வந்து ட்விஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது யூஸ்வலாக பண்ணுற இந்த நார்மல் ட்விஸ்ட்டு தான், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும். ஆனால் ஹேர் வந்து ஒரு நல்ல ஒரு பார்ட்டிஸ்க்கெலாம் பண்ணிட்டு போகிற மாதிரி ரொம்ப எக்ஸலண்ட்டாகவும் இருக்கும் இந்த ஹேர் ஸ்டைல். ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 வாட்டி 4 ட்விஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஃபுல்லாக ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு கிளிப்பு வச்சு இதை செக்யூர் பண்ணிக்கலாம், ஒரு டிக்டாக் கிளிப்பு வச்சு. ஸோ இந்த ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த ட்விஸ்ட் பண்ணுறதுலையே வந்து கொஞ்சம் நல்ல அழகாக நமக்கு வந்து தெரியும் அந்த ட்விஸ்ட்லேயே. ஸோ அதே மாதிரி இன்னொரு சைடுமே நம்ம ட்விஸ்ட் பண்ணி நம்ம வந்து கிளிப்பு வச்சு செக்யூர் பண்ணிடலாம். ஸோ இதிலே பஃப் கொடுக்கணுனாலும் கொடுத்துக்கலாம், கொஞ்சமாக நம்ம ஃப்ரண்ட்டில் நம்ம புஷ் பண்ணோன்னா நல்ல ஒரு பஃப் கிடைக்கும். ஸோ நான் அது பண்ணாமல் நார்மலாக பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளிப்பை வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு பனானா கிளிப் அந்த மாதிரி ஏதாவது கிளிப்பு போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா வந்து நம்ம நார்மலாக ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு இதை செக்யூர் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப சிம்பிள், ஆனால் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்ல கிராண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஹேர் ஸ்டைல். ஸோ ரெண்டு பக்கமே நல்ல ட்விஸ்ட் கொடுத்து பண்ணதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது ஸ்டைல் நம்பர் 5.
ஸோ இதில் வந்து அந்த ட்விஸ்ட்டு வந்து இந்த சேம் ட்விஸ்ட்டு வச்சுட்டு நம்ம ஒரு சின்ன வேரியேஷன், நான் சொன்ன மாதிரி நம்ம ரெண்டு கால் பின்னல் போட்டோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கீழே இருக்கிற ஹேரை மட்டும் நம்ம வந்து ரெண்டு கால் பின்னல் போட போகிறோம். ஸோ இது வந்து இந்த பின்னலும் வந்து ரொம்ப ஈஸி தான், நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு கண்டிப்பாக வந்துடும். ஸோ இதுலேயே உங்களுக்கு பின்னல் மாதிரி வேணாலும் நம்ம நான் சொன்ன மாதிரி பனானா கிளிப்பை வந்து நல்லா மேலே தூக்கி அப்படியே செக்யூர் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நார்மல் ஒரு பூனி மாதிரி போடுறது நம்ம ஒரு ஸ்டைல் பண்ணோம் இல்லையா, இந்த மாதிரி ரெண்டு கால் பின்னல் இல்லாமல் மூணு கால் பின்னலையும் போட்டுக்கலாம். ஸோ இது ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு, ஒரு ரப்பர் பேண்டில் செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் பார்த்துடலாம். ஸோ சேம் வந்து அந்த ட்விஸ்ட்டு வந்து ஒரு சைடில் அப்படியே வச்சுட்டு இன்னொரு பக்கத்தில் ட்விஸ்ட் இல்லாமல் அதாவது ஃபுல்லுமே எடுத்துகிட்டு வந்து நம்ம அதர் சைடு இருக்கு இல்லையா, ட்விஸ்ட் பண்ணதோட அதர் சைடில் வந்து நம்ம வந்து பின்னல் போட போகிறோம். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் சைடில் அந்த பின்னல் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ரீசன்ட் டேஸில் இது ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது, எல்லா காலேஜ் கோயர்ஸுமே இந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ நல்லா லென்த்தாக ஹேர் இருக்கிறவங்களுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஆப்போசிட் சைடில் நம்ம வந்து பிரெய்ட் போட்டுக்கிறது. ஸோ லாஸ்ட் ஸ்டைல் இந்த ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து குட்டி பசங்களுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். ஸோ நம்ம ஃப்ரண்ட்டில் கொஞ்சமாக ஹேர் எடுத்து பஃப்புக்கு வைக்கிற மாதிரி கொஞ்சமாக ஹேர் எடுத்து பஃப் வைக்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு நல்லா ஸ்டைலாகவும் இருக்கும், ஆனால் குட்டீஸ்க்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும் இந்த ஹேர் ஸ்டைல். ஸோ நல்லா வந்து மொத்தமாக ட்விஸ்ட் பண்ணி ஒரு பஃப் வச்சுட்டு ஒரு புஷ் கொடுத்து ஒரு பஃப் மாதிரி வச்சுட்டு ஒரு கிளிப்பு வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ரெண்டு சைடும் பின்னல் போட போகிறோம். ஸோ இது வந்து ரெட்டை பின்னல் மாதிரி. ஸோ ஒரு ரெண்டு சைட்லேயுமே நம்ம மூணு கால் பின்னல் தான் போட போகிறோம். ரெண்டு சைட்லேயும் ரெண்டு கால் பின்னல் போடுறதுனால போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா சாதாரணமாக ஒரு பூனி மாதிரி கூட போட்டுக்கலாம். ஸோ இதுலேயே ஒரு ஸ்டைலில் நான் காமிச்சிருக்கிற ஒரு வெரைட்டியையுமே நீங்கள் மிக்ஸ் மேட்ச் பண்ணி கூட போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 7 ஹேர் ஸ்டைல்ஸில் எது உங்களுக்கு உங்களோட ஃபேவரட் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோவை. ஸோ இந்த மாதிரி ரெண்டு சைடுமே நம்ம வந்து பின்னல் போட்டு சூப்பராக முடிச்சாச்சு. ஸோ இதுதான் லாஸ்ட் ஹேர் ஸ்டைல். ஹோப் இந்த வீடியோவை எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை வேறொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறோம். டில் தென் டாடா பபாய், டேக் கேர்.